வணக்கம். செப்டம்பர் 13 தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. ஆகஸ்ட் மாதத்துடைய ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 7%, ஜூலை மாதத்தில் 6.71% இருந்தது. சிஎன்பிசி TV18 நடத்தின ஆய்வில் அவங்க எதிர்பார்த்தது ஆகஸ்ட் மாதத்தில் 6.84%, ஆனால் வந்திருப்பது 7%. ஸோ கணித்ததை காட்டிலும் அதிகமாகவே இருக்குது. ஆர்பிஐ எதிர்பார்க்கறது வந்து 2-6%, அவங்களுடைய டாலரன்ஸ் ரேஞ்ச் அதுதான் வைத்திருந்தாங்க முன்னவே. தொடர்ச்சியாக 8வது மாதம் இது, இந்த 2-6% அந்த ரேஞ்சில் வராமல் அதற்கும் மேலே வந்துகிட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக 8வது மாதம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். முக்கிய காரணம் என்ன அதிகரிப்புக்குன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான். ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டும் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் 7.62%, ஜூலை மாதத்தில் 6.69% இருந்தது. காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐடிபிஐ பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 3 செப்டம்பர் 9 வரைக்கும் அடகு வைத்த ஷேர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 14%-12% குறைக்கிறாங்க ஐடிபிஐ பேங்க் காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட்டில். யூக் டெக்கர் கம்பெனியுடைய ஷேர்ஸை கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த நிஷியா சந்திரேஷ் விற்பனை செய்திருக்கிறாங்க ஷேர்ஸை. செப்டம்பர் 12 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 7.9%-7.8% குறைக்கிறாங்க. சிஎட்டுக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுக்குற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ வழங்கியிருக்கிறாங்க. நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் 250 கோடி மதிப்பு, அதற்கு AA அவுட்லுக் ஸ்டேபிள் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். ஸ்டார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டரான அனில்குமார் ஜெயின் விற்பனை செய்திருக்கிறார் ஷேர்ஸை. செப்டம்பர் 8 அவருடைய ஸ்டேக்கை குறைக்கிறாரு. 2.43%-2.35% குறைக்கிறாரு. டிசிஎஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் அல்லது புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா யூஎஸ்ஏ சார்ந்த ஒரு நிறுவனம், சிஎன்எஸ் ஹோல்சேல் கிராசஸ். எவ்வளவு தொகைக்கு, என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி சொல்லலை. இக்ளக் சர்வீசஸ் அவங்களுடைய போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, 2 வைத்திருந்தா. இப்போ ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் 22. ரெக்கார்ட் டேட்னா என்ன, எக்ஸ் டேட்னா என்ன, ஒரு கம்பெனி டிவிடெண்ட், போனஸ், பைபேக் போன்ற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை அறிவிக்கும் போது எப்போ உள்ளார வாங்கினா நாம் அதற்கு எலிஜிபிளாக இருப்போம், எப்போ ஷேர்ஸை விற்பனை செய்தாலும் நம்ம அதில் அதற்கு எலிஜிபிளாக இருப்போம்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். கிரி இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை எல்ஜிஓஎஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க செப்டம்பர் 12. இந்த டிரான்சாக்ஷன் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. அவங்க விற்பனை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க போல தெரியுது. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.179%-5.15% குறைக்கிறாங்க. கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர்ஸை ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க செப்டம்பர் 12. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 15.17%-12.42% குறைக்கிறாங்க. அதே கிம்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 9,00,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய விலை 1,250 ரூபாய்னு வாங்கியிருக்கிறாங்க. கிம்ஸுடைய ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கிம்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 11,00,000 ஷேர், ஒரு ஷேர் விலை 1,250 ரூபாய். 2 நேற்று நடந்தது. கிம்ஸ் தரப்புலேருந்து வேறொரு அப்டேட்டும் இருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. 51% ஈக்விட்டி ஸ்டேக் வாங்குறாங்க ஸ்பான்வி மெடிசர்ச் லைஃப் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட்ல. அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிவுற்றதாக சொல்லியிருக்கிறாங்க கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். ராக்கெட் மோட்டர்ஸ், அதுதான் அந்த ஆர்டர்ஸ்க்கான உற்பத்தி. யார்கிட்டருந்து கிடச்சிருக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் தரப்புற அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு வந்து ஃபண்ட் ரைசிங்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 94.3 கோடி ரூபாய் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் கம்பெனி பண்ண போகிறாங்க. டாட்லா டெய்ரி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர்ஸை ஒயிட் ஓக் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் செப்டம்பர் 1 வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டேக்கை உயர்த்துறாங்க.
6.89% 8.64% உயர்த்துறாங்க. வேதாந்தா குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, நமக்கு முன்னே ஒரு செய்தி தெரியுதுங்க, வேதாந்தாவும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கு. ஆனால் எந்த மாநிலம் அப்படின்றது அவங்க இன்னும் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற தகவல் என்னென்னா, குஜராத் மாநிலத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாம் இன்னும் பார்க்கல. எக்ஸல் ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை கோடெக் மஹிந்திரா பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. 8.84 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று ஒரு ஷேர் விலை ₹7.25. கோடெக் மஹிந்திரா பேங்க் வேறொரு கம்பெனியுடைய ஷேர்ஸும் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஏசிஐ இன்ஃபோகாம் கம்பெனியுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 5.95 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹1.14. மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. வீக்கெண்டில் நியூஸ் சேனல்ஸ் இந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரிகேட்டுடைய பாகமாக மூன்றாவது ஷிப்பான தாராகிரியா அறிமுகம் செய்திருக்கிறாங்க செப்டம்பர் 11 மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மும்பையில். குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம் அமைக்கிறாங்க. பெல்ஜியமை சார்ந்த கீஸ்த்ராக் அப்படின்ற நிறுவனத்துடன் தான் இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மிங் மிஷினரிஸ் மற்றும் காம்பனன்ட்ஸ் உற்பத்தியில் இறங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக இரண்டு கம்பெனிகளும் சேர்ந்து செய்வாங்க இந்தியாவில். ஃப்ளிப்கார்ட்டை ஆரம்பித்த சில பேரில் ஒருவர் தான் சச்சின் பன்சல். இப்போ அவங்க வந்து வித்துட்டு அது வால்மார்ட்டுக்கு விற்பனை செய்து வெளியேறிட்டாங்க. சச்சின் பன்சல் துவங்கிய வேறொரு கம்பெனி தான் நவி டெக்னாலஜிஸ். அவங்களுடைய ஐபிஓக்கு செபி இப்போ ஒப்புதல் வழங்கியிருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இந்த ஐபிஓ வழியாக இந்த கம்பெனி 3,350 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நவி டெக்னாலஜிஸ் என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்சனல் லோன், ஹோம் லோன், ஹெல்த் இன்சூரன்ஸ் டிஜிட்டல் வழியாக வழங்கும் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. மேலும் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லோ காஸ்ட் பேசிவ் ஃபண்ட்ஸில் தான் பெரிதாக கவனம் செலுத்துகிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் கம்பெனியுடைய ஒரு சப்சிடி நிறுவனத்திற்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு, 52 கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்றது அது பத்திரிகையில் வந்த செய்தி. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்கீம் எதற்காகனா, மொபைல் ஃபோன்ஸ் உற்பத்திக்காக இந்த திட்டத்திற்கு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 53.28 கோடிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்திற்கு தான் இது கிடச்சிருக்கு. அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி அப்படின்னா, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து 13,400 கோடி ரூபாய் கிளைம் போட்டிருக்கிறாங்க அதானி மீது. அவங்க வந்து ஏதோ சில அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் கரெக்டாக ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஒரு பவர் டீல், அதில் அதானியோடைய கம்பெனி சரியாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனால 13,400 கோடி ரூபாய் கிளைம் கேட்டிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரான்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதானி டிரான்ஸ்மிஷன் தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்கிறாங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னா, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தான் அந்த கம்பெனி. யாருடைய கம்பெனி இதுன்னா, ரிலையன்ஸ் அனில் தீருபாய் அம்பானி குரூப் உடையது. ஸோ அனில் தீருபாயுடைய குரூப் தான் இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க தான் வந்து கிளைம் போட்டிருக்கிறாங்க. கிளைம் முதலாக December 2021 அவங்க கிளைம் போட்டிருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. அவங்க இரண்டு கம்பெனிகளும் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பின்பற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த கிளைம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு இது விஷயம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியலைங்க. மணி கண்ட்ரோலையும் அந்த தகவல் டீட்டெயிலாக எனக்கு புரியலை. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னன்றது தெரியல. அந்த ஒரு விஷயம் காரணமாக 500 கோடி ரூபாய் முதற்கட்டமாக கிளைம் போட்டிருக்கிறாங்க இந்த ரிலையன்ஸ் நிறுவனம். இந்த 500 கோடி ரூபாயுடைய கிளைமை ஆய்வு செய்த அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதத்துலையும் ஆகஸ்ட் மாதத்துலையும் கூடுதலாக கிளைம்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. எவ்வளவு தொகை அப்படின்றது இந்த அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் கொடுத்த அறிவிப்பில் சொல்லலை. ஸோ கூடுதலாக அவங்க கிளைம்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது அதானி டிரான்ஸ்மிஷன் தரப்பில் இருக்கக்கூடிய டேட்டா வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா கம்பெனி மீதும் சில குற்றச்சாட்டு அதானி வைக்கிறாங்க. அதுவும் நேரம் வரும்போது வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். ஜி மற்றும் சோனி இடையே நடக்கக்கூடிய மேர்ஜர் குறித்தான அப்டேட் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சில எதிர்ப்புகள் ஐயங்களை தெரிவித்திருந்தாங்க. இந்த இரண்டு பெரிய கம்பெனிகளும் இணைந்தாங்கன்னா காம்படிஷன் பெரிய அளவில் இருக்காது, ஒரு மோனோபொலி கிரியேட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி கருதியிருந்தாங்க. அதுவும் பத்திரிகையில் வந்த செய்தி தான். இப்போ பத்திரிகையில் வந்திருக்கிற அந்த மேர்ஜர் குறித்தான அப்டேட் என்னென்னா, இந்த இதற்கு பிறகு இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஐயம் தெரிவித்ததற்கு பிறகு இரண்டு கம்பெனிகளும் தாமாக முன் வந்து விலையை ஏற்றப்போவதில்லை சில தினங்களுக்கு வரைக்கும் மர்ஜருக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க சிசிஐக்கு, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.